அரசியல் செய்வதற்கு எதுவும் கிடைக்காததால் மதத்தை வைத்து திமுக அரசு மீது சிலர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 216 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. 31 ஜோடிகளுக்கான திருமண விழா சென்னை திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களுக்கு மாலைகள் வழங்கி திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமண ஜோடிகளுக்கு தங்கத்தாலான தாலி மற்றும் கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி உள்ளிட்ட 30 மேற்பட்ட சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இல்லற வாழ்க்கையில் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதை முதலமைச்சராக இல்லாமல் ஒரு தந்தையாகவே கூறுவதாகவும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் நன்மை மற்றும் குடும்ப சூழல் கருதி உங்க கனவு பிசினஸ் ஆரம்பிக்க எந்த பேங்கும் பிசினஸ் லோனை கொடுக்கலையா? பிசினஸ் லோனை வாங்குறதுக்கான சீக்கிரம் தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. 2 குழந்தைகளோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நமக்கு மூவர் என்று சொன்னோம், அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாளைக்கு இதுவும் மாறலாம், நாம் இருவர் நமக்கே இன்னொருவர். நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், நாமே குழந்தை நமக்கே குழந்தை, இப்படி எல்லாம் பிரச்சாரம் இருக்கு. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து எதற்கு? நாட்டினுடைய நன்மை கருதி, குடும்ப சூழலை கருதி, நீங்கள் உங்கள் செல்வங்களை பெற்று அதற்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று உங்களை அன்போடு நான் நிலத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல நாகப்பட்டினம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டதோடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன.